ஹலோ கைஸ் அண்ட் ஹலோ டிடிஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, செயின் ஸ்ப்ராக்கெட் எப்போ மாற்றலாம், அது மாற்ற வேண்டிய கண்டிஷன் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்லை நம்ம ஏன்னா யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஷோரூம்லேயும் சரி சில சர்வீஸ் சென்டர்லையும் லோக்கல் சர்வீஸ் சென்டர்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா, 8000 கிலோமீட்டர் ஓடிச்சா ஓகே நீங்கள் வந்து செயின் ராயல் என்ஃபீல்டு எல்லா வண்டியும் சொல்கிறேன் நான், நீங்கள் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிடுங்க, இல்லைனா வந்து மைலேஜ் ட்ராப் ஆகும், வந்து பிக்கப் ட்ராப் ஆகும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. செயின் ஸ்ப்ராக்கெட் டேமேஜ் ஆச்சுன்னா அவங்க சொல்கிறதுலாம் உண்மை தான், பட் அவங்க சொல்கிறது என்ன, 8000 கிலோமீட்டர் போயிட்டாலே மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பிஸ்னஸ்க்காக சொல்லுவாங்க, அது யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுறது தான். ஸோ அவங்கள சொல்லி கொடுத்தோம் இல்லை, நம்ம தான் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட்டு எந்த நிலைமைக்கு வந்தால் மாற்றலாம் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் வச்சு நான் ஒரு வழி வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ஷார்ட் வீடியோ தான், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிடிஸ் இதுதான் என்னோடய செயின் ஸ்ப்ராக்கெட்டு, ஓகேங்களா. செயின் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு அதுவும் சரி செயின் ஸ்ப்ராக்கெட்டும் சரி லைஃப் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேபி சில பேருக்கு ஸ்ப்ராக்கெட் நல்லாயிருக்கும், செயின் அடி வாங்கிடும் அந்த மாதிரி இது விஷயம் கூட இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா செயின் வந்து ஒழுங்காக கேர் பண்ணாதனால தான். ஸோ இப்போது இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டோட இந்த டீத் இருக்கு இல்லையா, கிட்ட இன்னும் காட்டுறேன். இந்த டீத்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் இவ்வளோ இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்காது, கொஞ்சம் பாக்ஸாக தான் இருக்கும், ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. நம்ம யூஸ் பண்ண அந்த தேய்மானம் ஆக ஆக தான் இந்த இடம் வந்து இருக்க ஷார்ப் ஆகிட்டே வரும். ஸோ அந்த டீத்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஷார்ப் ஆகிட்டே போதோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நமக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து அடி வாங்கிட்டே வருது, தேஞ்சிட்டே வருது. ஸோ ஃபுல்லாக அது ஷார்ப் ஆனதுக்கப்புறம் நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட்டை மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ், ஒரு சிம்பிளான ஸ்டெப்பு தான் இந்த, ஒரு ஸ்டெப்பை வச்சு தான் வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டை வந்துட்டு எப்போ மாற்றலாம் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றும் போது பின்னாடி செயின் ஸ்ப்ராக்கெட் தனியாக, முன்னாடி செயின் ஸ்ப்ராக்கெட் தனியாக, அந்த மாதிரிலாம் மாற்றக்கூடாது. அந்தமாதிரி மாற்றவும் மாற்றாதீங்க. மாற்றினா இன்சைடில் இருக்குல்ல, நம்ம க்ளீன் பண்ணுமே ஒரு வாட்டி, இதோ இது உள்ளே இருக்கும்ல செயின் ஸ்ப்ராக்கெட்டு, இதையும் சரி, இது வந்து இன்னர் ஸ்ப்ராக்கெட்டு, இது வந்து அவுட்டர் ஸ்ப்ராக்கெட்டு, இங்கே இருக்கிறது. இந்த ரெண்டு ஸ்ப்ராக்கெட்டும் அட் அ டைமில் தான் மாற்றணும், ப்ளஸ் இன்க்ளூடிங் செயினோட, ஓகேங்களா. மேபி செயின் வந்து அது எனக்கு எந்தளவுக்கு பாசிபிள்ன்னு தெரியல, செயினோ தனியாக மாற்றிட்டு அப்புறம் ஸ்ப்ராக்கெட் மாற்றுவாங்களா அப்படின்றது எனக்கு ஷோராக தெரியல. பட் சில பேர் மாற்றிருக்காங்க, செயின் மட்டும் மாற்றுவாங்க, ஸ்ப்ராக்கெட் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ரீசன் இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசேஜ் தாங்க, எல்லாமே யூசேஜ் தான். ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ண அது வந்து தேயதாக செய்யும். பட் இது லைஃப். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவேன்னா, 8000 to 10000 கிலோமீட்டர் நான் சொல்கிறது ராயல் என்ஃபீல்டுக்காக. மற்ற பைக்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் வரும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஹெவி வெஹிக்கிள் இல்லையா, கொஞ்சம் சிசி அதிகமாகவோ வண்டியோட வெயிட் அதிகமாகவோ போயிட்டாலே அதோட யூசேஜ் எல்லாமே சீக்கிரமாக தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 8000 to 10000 கிலோமீட்டருக்குள்ளே மாற்றிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இதான் ரெக்கமெண்ட். பட் ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு காட்டுற எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு, 14145 கிலோமீட்டர். ஸோ 10000 கிலோமீட்டருக்கு மேலே எக்ஸ்ட்ரா 4000 கிலோமீட்டரை நான் ஓட்டியிருக்கேன், இன்னமும் எனக்கு அந்த டீத் அந்தளவுக்கு ஷார்ப் ஆகலை, பட் ஆல்மோஸ்ட் ஆக வேண்டிய. எனக்கு தெரிஞ்சு ஃபோர்த் சர்வீஸ் 15000 கிலோமீட்டர் விடுவோம் அப்போ மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து ரீசன் செயினோட மெயின்டெனன்ஸ் தான் கைஸ், ஓகேங்களா. நம்ம வந்து ஆஃபன்லி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செயினை வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த லூப்ரிகன் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ் இதெல்லாம் நம்ம ப்ராப்பரான வேயில் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணோம்னாலே நமக்கு என்ன யூசேஜ் இருந்தாலும் லைஃப் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நான் ஏன் ப்ராப்பர் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் க்ளீன் பண்ணாமல் லூப்ரிகேட் பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு வெறும் தண்ணியில் வச்சு சோப்பு வாட்டர் வச்சுலாம் க்ளீன் பண்ணுவாங்க. அதை என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் இன்ஸ்டாகிராமில், அந்த ஆயிலில் ஓட்டிருக்க டஸ்ட்டு எப்படி வரும் சோப் வாட்டர் க்ளீன் பண்ணும், ஸோ அது பண்ணாது, அது மாதிரிலாம் பண்ணுறது வேஸ்ட் தான், ஓகேங்களா. பெட்டர் செயின் க்ளீனர் அப்படி இல்லைனா டீசல், இது ரெண்டுத்தையும், பெட்ரோல் கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பட் பெட்ரோலை விட டீசல் பெஸ்ட்டு. இந்த மூணுத்தை வச்சு ரேண்டமாக நம்ம வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லூப்ரிகன் போடணும். நம்ம சேனலில் செயின் க்ளீனிங் லூப்ரிகன் பற்றி வீடியோ இல்லாத வீடியோவே கிடையாது, எல்லா டைப் இன்னர் ஸ்ப்ராக்கெட்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணுற வீடியோ இருக்குது, எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம் பார்த்துக்கோங்க. ஸோ இதை நம்ம அடிக்கடி ப்ராப்பராக பண்ணிவிட்டு யூஸ் பண்ணனாலே நமக்கு வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் திங் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த அன்வான்ட் வெயிட் அடிக்கடி ட்ரிபிள்ஸ் கூட்டு போகிறது, நம்ம ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கோம் அப்போ ட்ரிபிள்ஸ் கூட்டு போகக்கூடாதுன்னு இல்லை, உங்களோட யூஸ் தான், நீங்கள் கூட்டு போனால் போகலாம், பட் அதுக்கேற்ற மாதிரி இந்த யூசேஜ் அதிகமாக இருந்தாலும் ஸோ செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சீக்கிரமாக உராயிறது வந்து ரொம்ப ஹெவியாக உராயிருந்தாலும் சீக்கிரமாக தேஞ்சிரும். ஸோ இது பண்ணாமல் இருந்தீங்கன்னா மேபி உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் இன்க்ரீஸ் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் கைஸ் ஃபைனலாக ஒரு டிப்பு,
செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து நம்ம அடிக்கடி பண்ணணும். நம்மளால் பண்ண முடியலன்னா கூட நம்ம அது திருப்பி நார்மலாக ஒரு சர்வீஸ் நம்ம வந்து ஆரி ஸ்பெஷல் தான் போகணும்னு கிடையாது. நார்மலாக ஒருத்தவங்க போனால் அவங்களுக்கு கூட அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது ஒன்றும் இல்லை. செயின் அடிக்கடி லூஸ் ஆகலையே, நம்ம ஓட்ட ஓட்ட செயின் வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை அடிக்கடி நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் அதனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம செயின் அட்ஜஸ்ட் பண்ண நம்ம ரியர் வீல் இருக்கு இல்லையா, அது வந்து இன்ச் பை இன்ச் பை கொஞ்சம் பின்னாடி நம்ம தள்ளிகிட்டே இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா, செயின் வந்து இருக்க இருக்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிற மாதிரிங்க, வெள்ளியில் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி நம்ம போடுறவங்க, அது நம்ம வாங்கின புதுசில் ரொம்ப டைட்டாக இருக்கும், பட் அது போக போக தளர ஆரம்பிக்குதுல்ல, அதேமாதிரி தான் செயின் வந்துட்டு தளர ஆரம்பிக்கும். தளர வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ஸோ அதனாலையும் லைஃப் வந்துட்டு டேமேஜ் ஆகுதுன சான்சஸ் நிறைய இருக்குது. சான்சஸ் நிறைய இருக்குல்ல, கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது காய்ஸ். சில பேர் வந்து நான் ஹெவி வெயிட்டும் கிடையாது, ஹெவியாக நான் வண்டி கூப்பிட்டு போக மாட்டேன், அடிக்கடி மெயின்டெனும் பண்ணுவேன், ஆனாலும் எனக்கு வந்து ஸ்ப்ராக்கெட் அடி வாங்கினா மேபி நீங்கள் வந்து அதிகமாக ஆஃப் ரோடிங் பண்ணுற ஆளாக இருக்கலாம். ஆஃப் ரோடிங் பண்ணுறவங்க அதிகமாக வந்துட்டு இந்த ஹெவி வெயிலில் ஆஃப் ரோடிங் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அந்த செயினோட ஒராஸ் வந்து அதிகமாக உராயும். ஓகேங்களா? ஸோ அந்தமாரி ஆளுங்களுக்கும் செயின் ஸ்ப்ராக்கெட் சீக்கிரமாக வந்து போயிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் காய்ஸ், நீங்கள் வந்துட்டு நான் செயின் ஸ்ப்ராக்கெட்டை நல்லா வச்சுக்கணுன்றதுக்காக வண்டி ஓட்டவும் முடியாது. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் நீங்கள் ஓட்டுங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வண்டியில் இருக்க எல்லா பார்ட்ஸும் மாற்றுங்க. அந்தமாதிரி ஒரு விஷயம் தான் செயின் ஸ்ப்ராக்கெட். அண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட், அதை வந்து ரொம்ப தள்ளிலாம் போடாதீங்க, முடிஞ்சளவு சீக்கிரமாக மாற்றிடுங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். அண்ட் ஃபைனலி ரேட் மட்டும் சொல்லிடுறேன். கிளாசிக் 350 பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் ஷோரூமில் கேட்டதும் சரி, லோக்கலில் கேட்டதும் சரி, என்ன சொன்னாங்கன்னா 4-4500 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும். ஃபுல் செயின் ஸ்ப்ராக்கெட், செயின், லேபர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஷோரூம்லேயே அதான் சொன்னாங்க. பட் ஷோரூமில் போனால் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் போடுவாங்க, அந்த ஆரி சிம்பிளே அந்த ஸ்ப்ராக்கெட்டில் இருக்கும். லோக்கல்லையே எனக்கு தெரிஞ்சு அதான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம சொன்னால் அது போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரேட் வைஸ் இதாக இருக்கும். கொஞ்சம் சிசி அதிகமாக ஒரு 650 சிசிலாம் போயிட்டிங்கன்னா மேபி ஒரு 6000-7000 அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸ்ப்ராக்கெட். அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், எஸ்டிமேட் கிடையாது. பட் கிளாஸுக்கோட ரேட் இதுதான், எஸ்டிமேட்டாக இதான் 4-4.5 இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லாமே ப்ராப்பராக பார்த்து மாற்றிடுங்க. அதேமாரி சொல்கிறாங்கிறதுக்காக ஏமாந்து மாற்றிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் நெக்ஸ்ட் டைம் செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்து மாற்றும் போது வீடியோ போடுறேன். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.